வாங்க கூட்டாளி, இது UV360. நம்ம சேனலில் லாஸ்ட் வீக்கில் லோகோ அண்ட் இன்ட்ரோ வீடியோ லான்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இது புது சேனல்ன்றனால பேக்கெண்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் உடனே உடனே வீடியோ போட முடியல. அண்ட் கம்மிங் வீக்லேருந்து இதில் ரெகுலராக வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் லாஸ்ட் வீக் கேரளாவில் ஓணம் ஃபெஸ்டிவல் நடந்தது, அதை போய் கவர் பண்ண போயிருந்தோம். அண்ட் ஓணம் ஃபெஸ்டிவல்னாலே ஃபுட்டு தான் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால்ட்டு, சிப்ஸு, சர்க்கரை ரொட்டி இல்லை, உரம், பச்சடி, கூட்டுக்கறி, அவியல், லெமன் பிக்கல், ஓகே, மேங்கோ ஆச்சு, பாயசம், பாலட பாயசம், பாலட பாயசம், பருப்பு பாயசம், பருப்பு பாயசம், ஓகே. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே பண்ணலான்னு ஒரே சுற்றிக்கிட்டு இருந்தோம், புட்டு கப்பை ஏதாவது கிடைக்குமா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் காலையில் இப்போ வந்து 11:45 ஆச்சு, சுற்றி இங்கே வரதுக்கே கிட்டத்தட்ட 45 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போயே நமக்கு வந்து ஓணம் ஸ்பெஷல் மீல் கிடச்சிருச்சு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பருப்பு வித் நெய், ஃபைன், சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் உப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிப்பருப்பில் செஞ்ச பருப்பு, நல்லாயிருக்கு. அண்ட் சாம்பார், சாம்பார் ட்ரை பண்ணுறேன், சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சாம்பார் நல்லா திக்காக, கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி சாம்பார் மாதிரி இருக்குது ஃப்ளேவரு. பட் கல்யாண சாம்பாரில் தண்ணியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் திக்காக இருக்குது. அந்த வாசனை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது சாம்பார் வாசனை, நைஸ். அப்புறம் இங்கே வச்ச டிஷ்ஷோட பேர் தான் சொன்னாங்க, எனக்கு அவ்வளோ பேர் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் நான் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லாயிருக்கு. இது வந்து பூசணிக்காய் அண்டு வந்து பயிர், பாசி பயிர் போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து கோட் அண்டு கிழங்கு, என்ன கிழங்கு, ஐ மீன் இட்ஸ் அ வாழைக்கான்னு இருக்குது, கோட் அண்ட் வாழைக்கா, சூப்பராக இருக்குது. அண்ட் இது ஒன்று இருக்குது, இதுவும் கோடில் தான் பண்ணியிருக்காங்க. பட் கோடு வித்து லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காயில் பண்ணியிருக்காங்க, இதுவும் நல்லா புளிப்பாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்டு ஒரு முருங்கைக்காய், முருங்கைக்காய் வாழைக்காய் போட்டு ஒரு தேங்காயில் ஒரு டிஷ் கொடுத்துருக்காங்க. ஆ அது பக்கத்தில் இன்னொரு டிஷ் இருக்குது, இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. அண்ட் இது கூட வந்து கேரட், நிறையா
நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இன்னொரு போட்டு மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. இது என்ன ஸ்வீட் பூசணி, பூசணிக்கால் பண்ணியிருக்காங்க, அந்த பூசணியோட ஸ்வீட்னஸ் இருக்குது. அண்ட் இது வந்து கோஸ் கொரியல் கோஸ் போட்டு. அதுக்கப்புறம் மூணு பச்சடி கொடுத்துருக்காங்க, ஜிஞ்சர் மேங்கோ. மூணு பச்சடியுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு ஸ்பைசி பிடிக்கல, இந்த பச்சடி போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கூட சிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நேந்திரம் சிப்ஸ். நம்ம கடையில் வாங்கினா மெலிசாக இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இவங்களே பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்வீட் போட்டு வருவாங்க, சிப்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஓணம் விருந்து. ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த ட்ராவல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ, ஸோ அது கடைசி லாஸ்ட் டே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஓணம் விருந்து சூப்பராக போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, செம்ம. அண்டு நம்ம வந்து சின்ன சின்ன அரிசி சாப்பிடும்ல, இங்கே அரிசியெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்காது, யூஸ்ஃபுல்லாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து இந்த அரிசி தான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஃபுல்லாக ஆகிடுச்சு வயிறு. ஸோ இப்போ ரெண்டு பாயசம் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணல. ஸோ அடப்பிரதமம் அப்படின்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீமியாக. சூப்பராக இருக்குது, ஒரு பஞ்சாம் மிரதத்தோட ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பருப்பு பாயசம், இதுவும் சூப்பராக இருக்குது. முந்திரி பருப்புலாம் போட்டு பருப்பு பாயசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. இது வந்து வெல்லம் ஃப்ளேவரில் இருக்குது, அண்ட் இது வந்து சுகர் ஃப்ளேவரில் இருக்குது, ரொம்ப ரெண்டுமே சூப்பராக இருக்குது, சூப்பர். ஸோ இனிதாக ஓணம் ஃபீஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ காலையில் நம்ம ஒரு 11 மணிக்கே ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு, வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு, சாப்பிட முடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நமக்கு இன்றைக்கி நைட்டு வந்து பஸ் இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் ரூம் போட முடியாது, மொத்த லக்கேஜும் தூக்கிட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்டோமா அப்படியே கொஞ்சம் ஒரு காலையில் ஐ மீன் 12:00 ஆயிடுச்சு. ஸோ இப்போயே ஒரு டயர்டான ஒரு ஃபீல் வர மாதிரி இருக்குது. இப்போ மொத்த லக்கேஜும் தூக்கிட்டு இப்போ நடக்கணும்னு நினைக்கும் போதே ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. ஸோ அடுத்து உள்ள வேறு எங்கேயாவது போய் ஏதாவது கவர் பண்ண முடியுதா ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கேரளா வீடியோஸ் இருக்குது, கேரளா வீடியோஸ் மட்டும் இல்லாமல் பெங்களூர், ஒகனேக்கல், பாண்டிச்சேரி இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு ஒன்று வந்து சேரும். ஓகே குட்டாளி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.